Hello, welcome to your online classes. We are dealing with your first chapter, macroeconomics. Okay, in that we have seen so many things. Yesterday we discussed about different levels of economy, and we talked about economy and its types. Now we are going to study about the economic system. Now we are going to study about the economic system. What do you mean by economic system? Economic system refers to the manner in which individuals, institutions are connected together to carry out economic activities in a particular area. It is the methodology of doing economic activities to meet the needs of the society. There are three major types of economic system. They are capitalistic economy, that means capitalism, socialistic economy, that means socialism, mixed economy, which means mixedism. Okay. Now, economic system refers to the manner in which individuals and institutions are connected. They are connected together to carry out some economic activity in a particular area. Economic system என்றால் ஒரு பொருளியல் அமைப்பு. அதுல வந்து எப்படி இண்டிவிஜுவல்ஸ் தனி நபர்களும் நிறுவனங்களும் கனெக்ட் ஆகுறாங்க. தனி நபர்களும் நிறுவனங்களும் கனெக்ட் ஆகி அவங்க ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஏரியாவில் ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த தொழிற்சாலை என்பது இன்ஸ்டிடியூஷன். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் யார்? இண்டிவிஜுவல்ஸ். இந்த தொழிற்சாலை எங்க இருக்கு? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குது. இப்போ இந்த தனி நபர்களும், அதாவது இந்த ஒர்க்கர்ஸும், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது இந்த தொழிற்சாலையும் கனெக்ட் ஆகுறாங்க. எதுக்கு கனெக்ட் ஆகுறாங்க? அவங்க ஏதோ ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை செய்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்வது என்பது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஏன்னா அதை விற்க போறாங்க, அதுல வந்து பணம் சம்பாதிக்க போறாங்க. எந்த ஒரு செயலும் பணம் சம்பாதிக்கும் செயலாக மாறும் பொழுது அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா மாறிடுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கனெக்ட் ஆகி தே கேரி அவுட் சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, தட் இஸ் கால்ட் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். இது வந்து இட் இஸ் அ மெத்தடாலஜி. இட் இஸ் த மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சரி, இவங்க ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கான தேவை சொசைட்டியில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எல்லாருமே வந்துட்டு காட்டன் இண்டஸ்ட்ரி, இது ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரியா எடுத்துக்கும். இன்ஸ்டிடியூஷன் இஸ் காட்டன் இண்டஸ்ட்ரி, இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி. ஒரு பர்டிகுலர் ஏரியா, கோயம்புத்தூர் இல்லைனா பாம்பே, ஏதோ ஒரு ஏரியால இந்த தொழிற்சாலை இயங்குது. இந்த தொழிற்சாலையில நிறைய பேர் வேலை செய்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க? கிளாத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன் ப்ரொடியூஸ் பண்றாங்க? டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஒரு சமூகத்தினுடைய தேவைகளை சந்திக்க அவங்க இத செய்யறாங்க. தேர் ஆர், இப்போ இப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க இல்லையா, இதுல வந்து மூணு வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸ் தான் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல சொல்லப்படுறது என்னன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. இது வந்து கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம். இது வந்து முதலாளிகள் நிறைந்தது, தனியார் மயமானது. இதுதான் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. சோசியலிஸ்டிக் எக்கானமி, இது வந்து நம்ம சோசியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து தனியாருக்கு வேலை கிடையாது, இது எல்லாமே அரசாங்கமே வந்துட்டு நிர்வாகம் பண்ணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த காட்டன் இண்டஸ்ட்ரி, இதை வெறும் தனியார்கள் மட்டுமே செய்தால் அது வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி.
அதே காட்டன் இண்டஸ்ட்ரிய வந்துட்டு அரசாங்கம் ஏற்று நடத்தினால் அது சோசியலிஸ்டிக் டைப். அடுத்தது ஒண்ணு வருது பாருங்க, மிக்சட் எக்கானமி. இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து தனியார்களும் இருப்பாங்க, அரசாங்கமும் இருக்கும். தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களும் இருக்கும், அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களும் இருக்கும். இப்போ தனியார் நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் சேர்ந்து அந்த சொசைட்டியோடைய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. சோ இந்த டைப் வந்து மிக்சடிசம். ஓகே, இப்போ ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் ஒரு டைப் ஆஃப் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணும். இப்போ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிஸ் இருக்கு, சோசியலிஸ்டிக் எக்கானமி இருக்கு, மிக்சட் எக்கானமி இருக்கு. கேபிட்டலிசம் மீன்ஸ் வேர் த பிரைவேட் பீப்புள் ஓன் த என்டயர் மார்க்கெட் சிஸ்டம். ஓகே, சோசியலிஸ்டிக் எக்கானமி மீன்ஸ் த ஸ்டேட் கண்டக்ட் ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். மிக்சட் எக்கானமி மீன்ஸ் வேர் தேர் இஸ் பிரைவேட் இன் செக்டர் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் செக்டர். போத் ஆஃப் தீஸ் செக்டர்ஸ் கேதர் டுகெதர், தே ப்ரொடியூஸ் goods and they meet the needs of the society. So now we are going to analyze each and every one of them in a separate manner. First we are going to study about the capitalistic economy. Before going into capitalism, we must clarify certain things. A new modern concept, that is globalism. Okay, new thinking, okay, by Manfred D. Steger. He coined this term in 2002. It denotes the new market ideology of globalization that connects nation together through international trade and aiming at global development. This ideology is termed as எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம். அதாவது வந்துட்டு ஒரு புதிய எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம், கேபிட்டலிசத்தோட இன்னொரு அடுத்த எக்ஸ்டென்ஷன் எதுனா குளோபலைசம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இதை உருவாக்கினவர் வந்து மேன்ஃபிரட் டி ஸ்டீகர். இந்த டேர்ம் வந்து 2002 ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து ஒரு நியூ மார்க்கெட் ஐடியாலஜி. ஐடியாலஜி மீன்ஸ் கொள்கை ஆஃப் குளோபலைசேஷன், உலக மயமாக்குதல், உலக சந்தை மயமாக்குதல். இதுதான் வந்துட்டு இதனுடைய பொருள். இதுல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்துட்டு டெவலப் பண்றாங்க. அதை ஏம் பண்றாங்க? சோ குளோபல் டெவலப்மெண்ட், உலகளாவிய வளர்ச்சியை அது ஏம் பண்ணுது. This ideology is also termed as extended capitalism. இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கேபிட்டலிசத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம், அதனுடைய இன்னொரு பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபலைசம் வந்துட்டு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து நம்முடைய பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு போறோம். நம்முடைய பொருட்களுக்கு மார்க்கெட் வந்து உலக சந்தை தீர்மானிக்குது. அதுதான் இந்த பர்டிகுலர் நியூ கான்செப்ட். இப்போ கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆப்போசிட் அப்ரோச்சஸ். இப்போ நம்ம வி வில் கம் பேக் டு அவர் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். இது ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா, நார்தன் சவுத் மாதிரி தே ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் அண்ட் டூ ஆப்போசிட் அப்ரோச்சஸ். இன் கேபிட்டலிசம் தேர் இஸ் டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டலிசத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முழுமையான ஒரு சுதந்திரம் இருக்கிறது. பிரைவேட் ஓனர்ஷிப் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல. இன் சோசியலிசம் தேர் இஸ் நோ ஃப்ரீடம் ஃபார் பிரைவேட். சோசியலிசம் பேட்டர்ன்ல வந்துட்டு தனியார்களுக்கு வேலையே கிடையாது. அண்ட் தேர் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி காரண எல்லா விஷயங்களையும் அரசாங்கமே எடுத்து செயல்படுத்துகிறது. மிக்சடிசம் டினோட்ஸ் த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். இதுக்கு நடுவில் மிக்சடிசம் ஒன்று வருது. இது என்ன அப்படின்னா, கேபிட்டலிசமும் இருக்கும் சோசியலிசமும் இருக்கும். The features, merits and demerits of various economic systems are discussed below. இப்போ கேபிட்டலிசத்தினுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, சோசியலிசத்தோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன, அதே சமயத்தில் மிக்சடிசத்தினுடைய டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனித்தனியா we are going to see. Now first we are, that is, there is a lovely picture here. See, a country can choose from these three type of system.
it can go on socialistic pattern. You call them at socialistic country, and you can take a route on capitalism, and you will be called as capitalistic country. Or you can follow mixedism. Mixedism சொல்லலாம் நீங்க வந்து இப்ப சோசியலிஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா, கேபிட்டலிசம் அமெரிக்கா, மிக்சடிசம் இந்தியா. See, we have private sector as well as public sector in India. Now, let us study the merits and demerits of capitalistic economy. Adam Smith is the father of capitalism. Capitalistic economy is also termed as free economy, laissez-faire in Latin, or market economy, where the role of government is minimum and market determines the economic activity. இதுல வந்து இந்த லேசி ஃபேர் அப்படின்னு ஒரு லாட்டின் டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எக்கானமி, அதாவது கஸ்டம்ஸ், அந்த வரி சலுகைகள் இதுல எல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்ப ஆடம் ஸ்மித் வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஆடம் ஸ்மித் இஸ் ஆல்சோ அ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவர் எக்கனாமிக்ஸ பத்தி பேசும்பொழுது கேபிட்டலிசத்தை பத்தி தான் பேசுறார். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃப்ரீ எக்கானமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிக்கு வந்துட்டு இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ரீ எக்கானமி இல்லைனா மார்க்கெட் எக்கானமி, வேர் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் மினிமம். கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல வந்து வேலை ரொம்ப குறைவு. ஓகே, அண்ட் அந்த கேபிட்டலிஸ்டிக் செக்டர்ல வந்து மார்க்கெட், சந்தை தான் டிட்டர்மின்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். மார்க்கெட் தான் வந்துட்டு இட் டிட்டர்மின்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். வாட் யூ மீன் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்? த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எதை உற்பத்தி செய்வது, எதை சப்ளை செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, இதெல்லாம் அந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மின் பண்றது வந்துட்டு பிரைவேட் செக்டர்ல வந்துட்டு காமன், அண்ட் மார்க்கெட் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ. ஓகே, கவர்மெண்ட்க்கு வந்து ரொம்ப பெரிய ரோல் எல்லாம் கிடையாது, வெரி மினிமம் ரோல். சோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்? ஆடம் ஸ்மித். ஓகே, வாட் இஸ் த அதர் நேம் கிவன் டு த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி? ஃப்ரீ எக்கானமி. ஃப்ரீ எக்கானமி மீன்ஸ் லேசி ஃபேர், அட்ஸ் அ லாட்டின் வேர்ட். இட் இஸ் அ மார்க்கெட் எக்கானமி வேர் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் வெரி மினிமம் அண்ட் த மார்க்கெட் இஸ் த ஹீரோ ஹியர். மார்க்கெட் டிட்டர்மின்ஸ் த economic activities. They have given a picture about of Adam Smith here. Okay, the means of production in a capitalistic economy are privately owned. Manufacturers produce goods and services with profit motive. The means of production in a capitalistic economy, production என்கிற அந்த செயல் அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா பிரைவேட் செக்டர், தனியார்கள் தான் வந்துட்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும், மேனுஃபேக்சர் செய்ய முடியும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் வித் ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் தான் இங்க முக்கியமான ஒரு ஜீவ நாடி. ஓகே, அப்போ பிரைவேட் பீப்புள் எந்த நோக்கத்தோட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? இந்த பொருளை உற்பத்தி செய்தா இதுல எவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்கும், ஓகே, அத ப்ராஃபிட் மோட்டிவோட தான் அவங்க வந்து உற்பத்தி செய்வாங்க. த பிரைவேட் இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ஃப்ரீடம் டு அண்டர்டேக் எனி ஆக்குபேஷன் அண்ட் டெவலப் எனி ஸ்கில். இந்த கேபிட்டலிஸ்டிக் செக்டர்ல வந்து த பிரைவேட் பீப்புள் ஆர் இண்டிவிஜுவல் ஹி ஹேஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு அண்டர்டேக் எனி ஆக்குபேஷன் அண்ட் ஹி கேன் டெவலப் ஹி ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், யுஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், these countries are the best examples for capitalistic economy. ஒரு தனியார் போய் எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அதுல தொழில் செய்யலாம். ஓகே, அவ்வளவு ஃப்ரீடம் வந்துட்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னம்னா யுஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். However, they do undertake large social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. Okay, in the countries ellam vandu and the downtrodden adhavad vandu pinthangiya makkala avanga apdiye vittrradhu kedaiyadhu, neriya social and welfare samuga nalan todarbana measures ella eduthu and the people paadugaathu அவங்கள மார்க்கெட் போர்சஸ்ல இருந்து அவங்க காப்பாத்துறாங்க. ஓகேவா?
சோ அவர்களுக்கான திட்டங்களையும் அங்க தீட்டி வைக்கிறாங்க. சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, ஒரு தனியார் மயமா இருக்கிற முதலாளித்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். முதல்ல வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில வந்து அந்த ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அது தனியாருக்கு சொந்தமா இருக்கும். அந்த சொத்து, அந்த நிறுவனம் முழுவதுமே தனியாருக்கு சொந்தமா இருக்கும். அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அவர்களுக்கு பிறகு அது அவங்க குடும்பத்தாரை போய் சேரும், அதான் இன்ஹெரிட்டன்ஸ். த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் தட் ஆல் த ரிசோர்சஸ் நேம்லி லேண்ட், கேபிட்டல், மெஷின்ஸ், மைன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஓன்டு பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். எதுவா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனுக்கு உபயோகப்படுத்துற லேண்ட், கேபிட்டல்னா அந்த முதலீடு, மெஷின்ஸ், மைன்ஸ், சுரங்கங்கள், எதுவா இருந்தாலும் அது தனியாருக்காகவே சொந்தமாக இருக்கும். The owner has the right to own, keep, sell or use these resources according to his will. இதற்கு உரிமையாளர் வந்துட்டு அதை விற்கலாம், தான் வைத்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். The property can be transferred to heirs of the death. அவருடைய வாரிசுகளுக்கு இது பின்னாடி வந்து அவருடைய மரணத்திற்கு பின்பு இதை கொடுக்கணும். Okay, second thing is freedom of choice and enterprise. Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. Similarly, consumers are free to buy any commodity as per their choice. இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், தனி நபருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க என்ன ஆக்கியபேஷன் வேணா பண்ணலாம், என்ன வேலை வேணா பண்ணலாம், என்ன ட்ரேட் வியாபாரம் வேணா பண்ணலாம், எந்த பிளேஸ்ல வேணா பண்ணலாம், எந்த கமாடிட்டி வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, நுகர்வோர், அவங்களும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க எது வேணா பை பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச கமாடிட்டி அவங்களுடைய சாய்ஸ் படி அவங்க வாங்கிக்கலாம், இதுதான் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அடுத்த பெரிய கவர்னிங் ஃபேக்டர் கேபிட்டலிசத்துல எதுனா ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிகைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இன் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிய உந்தி தள்ளுற ஃபோர்ஸ் எது அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம். ஈச் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் குட்ஸ் விச் என்ஷுவர் ஹை ப்ராஃபிட்ஸ். அது தனி நபரோ இல்ல தனி நிறுவனமோ, அவங்க எந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த பொருளுக்கு அதிகமா ப்ராஃபிட் இருக்கோ அதான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆர் ஃபாலோடு. இதுல எல்லாமே உபயோகப்படுத்துவாங்க, நல்ல தொழில்நுட்பம், அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற டெக்னிக், ஸ்பெஷலைசேஷன் அந்த துறையில சிறப்பு தேர்ச்சி பெறுதல், எதை வேணா பயன்படுத்துவாங்க, எதுக்கு, லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. இங்க இருக்க ஒரு கோல்டன் ரூல், த கோல்டன் ரூல் ஃபார் த ப்ரொடியூசர் அண்டர் கேபிட்டலிசம் இஸ் டு மேக்சிமைஸ் ப்ராஃபிட். அதாவது கேபிட்டலிஸ்டிக் ஓனர் ப்ரொடியூசர் அவருடைய ஒரே கோல்டன் ரூல் என்னன்னா, எப்படியாவது வந்துட்டு அந்த ப்ராஃபிட்ட வந்து மேக்சிமம் பண்ணணும், உயர்ந்த லாபத்தை அடைய வேண்டும். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரீ காம்படிஷன். தேர் இஸ் ஃப்ரீ காம்படிஷன் இன் போத் ப்ராடக்ட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட். ஃபேக்டர் மார்க்கெட்லயும் சரி அந்த ப்ராடக்ட்லயும் சரி ஃப்ரீயா ஒரு காம்படிஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஆர் எனி அத்தாரிட்டி கெனாட் ப்ரிவென்ட் ஃபர்ம்ஸ் ஃப்ரம் பையிங் அண்ட் செல்லிங் இன் த மார்க்கெட். அரசாங்க நிறுவனமோ இல்ல வேற எந்த அத்தாரிட்டிஸும் வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த ஃபர்ம்ஸ் வந்துட்டு தடுத்து நிறுத்தவே முடியாது. தேர் இஸ் காம்படிஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் த செல்லர்ஸ். எப்பவுமே வந்துட்டு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவுல ஒரு காம்படிஷன் இருந்துட்டே இருக்கும். பிரைஸ் மெக்கானிசம். பிரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. எந்த ஒரு முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ஹார்ட் மெயினான விஷயம் பிரைஸ் மெக்கானிசம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரெகுலேட்டட் த்ரூ பிரைஸ் மெக்கானிசம். அந்த விலையை பொறுத்தே எல்லா பொருளாதார செயல்பாடுகளும் சுற்றி அமைகின்றன. மார்க்கெட் ஃபோர்சஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அந்த மார்க்கெட்ல வந்து என்ன ஃபோர்ஸ்னா, ரெண்டு ஒரு ஃபோர்ஸ், ஒரு பொருளுக்கான டிமாண்ட், ஒரு பொருளுக்கான சப்ளை. இந்த டிமாண்டும் சப்ளையும் தான்
பிரைஸ தீர்மானிக்குது. இதுதான் பிரைஸ் மெக்கானிசம். இது வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில முக்கிய பங்கை வகிக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ரோல் ஆஃப் கவர்மெண்ட். As the price mechanism regulates economic activity, government has a limited role in the capitalistic economy. The government provides basic services such as defense, public health, education. இங்க ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சொல்லும்படியே இல்ல. As the price mechanism, இங்க market forces ஆன டிமாண்டும் சப்ளையும் தான் வந்துட்டு price தீர்மானிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வேலையே கிடையாது. த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் பேசிக் சர்வீசஸ் சச்சஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வீஸ், பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ், எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்துக்கும். மற்றபடி தொழில் தொடர்பான எல்லா விஷயங்களும் முதலாளிகள் கையில இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில வந்து இது வந்து இன்இக்வாலிட்டி இருக்கும். எ கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி இஸ் டிவைடட் இன்டு டூ கிளாசஸ். Haves, that is the one who own the property. Have-nots, who do not own the property and work for their living. The outcome of this situation is that the rich become richer, poor become poorer. Hence, economic inequality goes on increasing. ஒரு capitalistic societyல வந்துட்டு two classes இருக்கும். Haves, அதாவது உடையவர்கள். Have-nots, இல்லாதவர்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை உடையவர்கள் வந்து ஒரு செக்ஷன்ல இருப்பாங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்யறவங்க வந்து இன்னொரு செக்ஷன்ல இருப்பாங்க. இதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரர் ஆயிட்டுருவாங்க, ஏழைங்க மேலும் மேலும் ஏழை ஆயிட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது ஒரு சமநிலை அற்ற தன்மை, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லாம ரொம்ப பணக்காரர்களும் ஒரு நாட்டில் இருப்பாங்க, ரொம்ப ஏழைங்களும் அதே நாட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியில. இது நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் சாவரன்டி. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் எய்ம்ட் அட் சாட்டிஸ்ஃபையிங் த கன்சியூமர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முழுமையான அதிகாரம் இருக்கும். சாவரன்டினா அவங்க கிட்ட தான் பவர் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றத வந்துட்டு டிட்டர்மின் பண்ணுவாங்க இல்லையா. எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ணுவது யாரு? கன்சியூமர். ஓகேவா? ஸோ அந்த கன்சியூமர் சாவரன்டியை இங்க பார்க்கலாம். கன்சியூமர் இஸ் அ கிங் ஹியர். ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். Increase in saving investment leads to higher rates of capital formation. அந்த முதலீடு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகும். இந்த கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸ்ல வந்து சேவிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து அதிகமா இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ப்ராஃபிட் இஸ் எய்ம்ட் அட். இப்போ இந்த கேபிட்டலிசத்தினுடைய உயிர் மூச்சு என்ன? ப்ராஃபிட். சோ என்ன பண்ணணும்? எப்பவுமே நிறைய போட்டி இருக்கும். சோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான். அதே சமயத்துல நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுவான் டு ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட். தங்களுடைய பொருட்கள் மார்க்கெட்ல வந்துட்டு உச்ச நிலையை அடையணும்ன்றதுக்காக நியூ டெக்னாலஜியை வந்துட்டு அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஓகே, இப்ப டிமெரிட்ஸ் இருக்கு. இதுல எப்படி வந்து நல்ல பண்புகள் இருக்கோ அதே மாதிரி டிமெரிட்ஸும் இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். கேபிட்டலிசம் காசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் அண்ட் தேர்பை இன்க்ரீசஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். ஒரே இடத்துல போய் அந்த வெல்த்தும் இன்கமும் சேர்ந்து போயிடுது. ஓகே, அதான் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த வெல்த் வந்து ஒரே இடத்துக்கு போகுது, அந்த குறைவான நபர்களுடைய கைகளில் தான் போகுது. ஓகே, அதனால இந்த சமநிலையற்ற தன்மை, இன்கம்ல ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கிற நிலைமை வந்து அதிகமாயிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். நிறைய இவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் வேஸ்டட் ஆன் காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவழிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியெல்லாம் பாருங்களேன்,
அவங்க வந்து பாருங்க பெரிய பெரிய கிரிக்கெட் மேட்சஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ கோடி கணக்காக செலவழிச்சு அவங்க நடத்துறாங்க. அட்வர்டைசிங் அண்ட் டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதே சமயத்தில் இந்த டியூப்ளிகேஷன் டியூப்ளிகேட் ப்ராடக்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கிளாஸ் ஸ்ட்ரகிள், கேபிட்டலிசம் லீட்ஸ் டு கிளாஸ் ஸ்ட்ரகிள், இன வேறுபாட்டை வந்து அது கொண்டு வருது. அண்ட் இட் டிவைட்ஸ் த சொசைட்டி இன்டு கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ், முதலாளிகள் வேலையாளிகள் வேலையாட்கள் அப்படின்னு அந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளார மக்களை பிரிச்சிருது. முதலாளிகள் ஒரு கூட்டம், வேலையாட்கள் ஒரு கூட்டம், இது இப்படி ரெண்டா பிரிச்சிருது அவங்கள. அடுத்தது பிசினஸ் சைக்கிள், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட்ஸ் டு ஃப்ரீக்வென்ட் வயலண்ட் எக்கனாமிக் ஃபிளக்சுவேஷன் அண்ட் கிரைசிஸ். மார்க்கெட் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் போர்சஸும் இல்லாம அப்படியே ஃப்ரீயா லேசி ஃபேர்ல போயிட்டு இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி வயலண்ட் எக்கனாமிக் ஃபிளக்சுவேஷன்ஸ், அடிக்கடி கடுமையான ஏற்றத்தாழ்வுகள், கிரைசிஸ் பிரச்சனைகளை இது வந்து தோற்றுவிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்சியல் குட்ஸ். இப்போ தேவையில்லாத பொருட்களை கூட இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன் சொன்னா ஈவன் த ஹார்ம்ஃபுல் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட். இவங்களுக்கு வந்து லாபம் மட்டும்தான் நோக்கமா இருக்கு. இப்ப சிகரெட், ஆல்கஹால் இதெல்லாம் மனிதர்களுக்கு தீமை செய்துன்னு எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், மனுஷர்களுக்கும் தெரியும். இருந்தா கூட இந்த இதுல வந்து நிறைய லாபம் கிடைக்குதுன்ற காரணத்துக்காகவே இதை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழிற்சாலைகளை வந்துட்டு நிறைய நடத்துறாங்க. ஓகேவா? சோ அது இந்த மாதிரி நான் எசென்சியல் குட்ஸ் வர்றதுக்கும் இந்த கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் டைப் வந்துட்டு காரணமா இருக்குது. ஓகே, சோ லெட் அஸ் கிவ் அ ஓவரால் ரிவ்யூ வாட் வி ஹவ் ஸ்டடி. ஐ டோல்ட் யூ அபவுட் எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு த மேனர் இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் to carry out economic activities in a particular area, that is called economic system. There are three type of economic system: socialism, capitalism, mixed economy. Okay, capitalistic economy follow capitalism, socialistic economy follow socialism, mixed economy follow mixedism. And socialism, capitalism are two extreme and opposite approaches. In capitalistic form, there is a total freedom and there is a private ownership. You can produce anything you want and you have an absolute freedom of ownership there. Okay, but in socialism, you don't have that freedom. State determines the production activities. In mixedism, you have these two characters. Okay, there is private sector as well as the public sector in the mixed economy. So, we are going to see one by one. Okay, first capitalistic economy. So, who is the father of capitalistic economy? Adam Smith. Okay, and capitalistic economy is termed as a free economy or a market economy. Because market determines the economic activities. Now, what are the features of capitalistic economy? Number one, private ownership of property and law of inheritance. Property is owned by land, capital, machine, mines. Everything is owned by the private individuals. After their death, it is transferred to their heirs. Next thing is freedom of choice and enterprises. Each individual is free to carry out any occupation he wants and he can do any trade at any place. Okay, and he can produce any commodity. Similarly, consumers also free to buy any commodity as per their choice. Next is profit motive. See, the golden rule of capitalism is to maximize profit. So, they will do anything to produce profit. Advanced technology, division of labor, specialization, all these things are followed to increase the profit. Okay. Next thing is free competition. There is free competition in both product and factor market. Government or any other authority cannot prevent the firms. Or it cannot prevent buying or selling in the market.
தேர் இஸ் ஆல்வேஸ் அ காம்படிஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரைஸ் மெக்கானிசம் இஸ் தேர் இன் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. தட் இஸ் மார்க்கெட் போர்சஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை டிட்டர்மின்ஸ் த பிரைசஸ் ஹியர். ரோல் ஆஃப் கவர்மெண்ட். The government only provides basic services such as defense, public health and education. They don't involve themselves in controlling the private sectors. Okay. Next one is inequalities of income. Capitalistic society have two different classes, haves and have not. Okay. Those who own the property and those who work for their living. The very outcome of this situation is rich become richer and poor become poorer. Hence, economic activity, there is an economic inequality and it goes on increasing. So, what are the merits of capitalism? You can see automatic working. Without any government intervention, the economy works automatically. Efficient use of resources. All the resources are put into optimum use. எல்லா வளங்களையும் அவங்க ரொம்ப சரியா பயன்படுத்துவாங்க. இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். நல்ல வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. என்கரேஜ் என்டர்பிரனர்ஸ் டு கெட் மோர் ப்ராஃபிட் அண்ட் மோர் எஃபிஷியன்சி. எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. உற்பத்தியும் அதிகமா இருக்கும், உற்பத்தி திறனும் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங் இருக்கு, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு, இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்குது. நல்ல வேலை செஞ்சா உயர் பதவிகள் கொடுக்கறாங்க. எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்து கன்சூமர் சாவரண்டி இருக்கு. கன்சூமர் இஸ் அ கிங் இன் த கேபிட்டலிஸ்டிக் மார்க்கெட். ஹி டிசைட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கு. There is an increase in saving and investment. It leads to capital formation. Next one is development of new technology. Since I told you profit is the heartbeat of capitalistic system, they adopt new technology to enhance their quality. Okay, so what are the demerits of capitalism? First of all, concentration of wealth goes into few hands, so thereby inequalities increases, and they waste lot of money in the advertisement, and there is a problem of duplication of products, so wastage of resources. Next is class struggle. It always divides the society into capitalists and workers. Next one is business cycle. Nobody is, government is not taking any role in controlling the market system. So, it will lead to violent economic fluctuation and crisis. Production of non-essential goods. Even though they know that particular product is very harmful. Okay, so these are the demerits of capitalism. And tomorrow we will see the other type of economic system. Socialistic economy. Okay, so... thank you for watching.